எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்கள் லாஸ்டாக சென்னைக்கு வியண்டுக்கு போய் வந்தோம். அங்கே போயிட்டு வந்து ஜாலியாக வந்தோம், வீட்டுக்கு ஹாப்பியாக வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பத்து நாளாக இரும்பி நிறுந்தாங்க. இரும்பி நிறுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்றும் இல்லை அம்மாவுக்குன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறோம். ஜிஹெச்சில் எங்கள் அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ரொம்ப சீரியஸ் ஆகி பேச்சு திணறி நான் யாருனே எங்கள் அம்மாவுக்கு தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க. பாத்ரூம்லாம் அப்படியே துணியிலே போய்க்கிறாங்க. சுயநலம் இல்லாமல் பெணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நான் ரொம்ப அழுதுன்னு எங்கள் அம்மா இல்லையேன்னு. எங்கள் அம்மா தான் எனக்கு உலகமே. எங்கள் அம்மா தான் நான் வீட்டுக்கு நடிக்கணும் நடிக்க மாட்டேன்னா எனக்கு தெரியல. எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர், எங்கள் அம்மா தான் எனக்கு உலகம், எங்கள் அம்மா தான் உயிரோட இருக்கணும்னு எங்களால் சொல்ல முடியாது. எங்கள் அம்மா பெட்டில் இருக்காங்க. இப்போ கூட எங்கள் அம்மா பார்க்க தான் சாப்பாடுலாம் எடுத்துன்னு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அழுவாக இருக்குது. எங்கள் அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டே சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு மூணு மாதம் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தா சொல்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் போய் எதை ஏன்ச்சு உட்காடுறாங்க, ஓரளவு பரவாயில்ல. நான் வீடியோ பண்ணிட்டு யாரும் கஷ்டப்படாதீங்க. எங்கள் அம்மா பார்க்க தான் நான் டெய்லியும் போய் நிற்கிறேன். எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கிறேன். எங்க அம்மா காலில் டிஃபன் வாங்கிட்டு டீ போட்டு கொடுக்குறேன், டீ கொடுக்குறேன், டிஃபன் ஊட்டுறேன். எங்கள் அம்மாவுக்கு யூரின்லாம் துடைக்கிறது, எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது, இதுதான் வேலையாக இருக்கேன் நான். ஹாஸ்பிட்டலுக்கே இது வரைக்கும் நான் போக மாட்டேன். ஆஸ்பத்திரி வாசனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு ஊசி கூட நான் போட்டது கிடையாது. தலைவலிக்கு நான் தயாராக தாட மாட்டேன். நான் என் உடம்பு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். எனக்கு எல்லாமே சரியாயிடும். இதனால எங்கள் அம்மா கூட இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா இப்போ பார்க்க போனானு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. காலேருந்து சாப்பிட கூட இல்லை. எங்கள் அம்மான்ட்டு நான் ஓடி வந்துன்னு இருக்கிறேன். என் பேர பிள்ளை கூட சரியாக பார்க்க முடியல. என் பிள்ளைக்கு தலை ஊற்றுவேன், டெய்லி குழம்பு ஊற்றுவேன். அதெல்லாம் இப்போ பண்ணுறதே கிடையாது. நான் நல்லாச்சு அவங்க குழம்பு ஊற்றி அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்க்க முடியல. என் பொண்ணு அம்மா அம்மான்னு ஓடியாலும் அதுவும் வரது கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுது. பிள்ளைய வர ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி வரக்கூடாதுன்ட்டாங்க. பிள்ளைக்கு எதாவது ஆட்டாக்காகும்னு சொல்லிட்டு நீ வராதம்மான்னு சொல்லிட்டேன். வைரஸ் காய்ச்சல் வர பரவின்னு இருக்குது. எங்கள் அம்மா அதை தான் எங்கேயோ போய் தூக்கின்னு வந்துட்டாங்க. இந்த உலகத்தில் என் பிள்ளைங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது எங்கள் அம்மா. எங்கள் அம்மா இன்னும் 5 வருஷம் என் கூட இருந்தப்போ பிள்ளைங்களாம் சேஃபாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்களாம் நோய் பரவுது, பிள்ளைங்களுக்கெல்லாம் நோய் பரவுது. பிள்ளைங்களாம் சாப்பிட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்களாம் எங்கேயும் அனுப்பாதீங்க, யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிடாதீங்க. சுத்தப்பத்தமாக இருங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டுன்னு வெளியே போங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, அம்மா பார்க்க போகிறேன். பாய். இது வந்து எங்கள் ஊர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு. இவர் வந்து எங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்டு, அதனால் அவரை சாப்பிட்டீங்களான்னு கேட்டு போகிறேன் நான். நாங்கள் 4 பொண்ணு 1 பையன். நாங்கள் எல்லாருமே எங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் பிறந்தோம். அதனால் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைங்களும் இங்கே தான் பிறந்ததுங்க. என் பையன் வந்து மண்ணெண்ணெய் குடிச்சிட்டான் 2 வயசில். மண்ணெண்ணெய் குடிச்சிட்டு அழுதுன்னு இருக்கும்போது நான் தூக்கின்னு ஓடுறேன். தூக்கின்னு ஓடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் பிள்ளைய அங்கே சேர்த்து நல்லா என் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் நல்லா என் பிள்ளைய கமந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் காலில் நான் தண்ணி ஊற்றிக்கினேன், சுடுதண்ணி ஊற்றிக்கினேன். சுடுதண்ணி ஊற்றிக்கினே எங்கள் அம்மா எங்கள் பெத்தா என்னுடைய அம்மா என்னை தூக்கின்னு ஓடினாங்க. என் தங்கச்சிக்கும் எனக்கு சண்டையாகி காதை கீச்சிக்கினேன். அப்போயும் எங்கள் அம்மா தூக்கின்னு போனதும் இந்த ஜிஹெச் தான். அதனால் எனக்கு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்னால் பக்கத்துலேயே எல்லாத்துக்கும் சௌரியம். எங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களாம் இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. எங்கள் அம்மாவை இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 3 நாளாவது இன்றைக்கி வார்டில் மாற்றிருக்காங்க. இந்த சாமியை வேண்டிக்கின்னு தான் எங்கள் அம்மாவை போய் நான் பார்ப்பேன். கடவுள் வந்து எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த சாமிக்கிட்ட டெய்லியும் வந்து நான் வேண்டிக்கின்னு இருக்கிறேன்.
எங்கள் அம்மாவுக்கு இப்போ உடல்நிலை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏந்து உட்காடுறாங்க, கொஞ்சம் நடக்கிறாங்க, பரவாயில்ல. முதல் ரொம்ப படுத்தபடியாக இருந்தாங்க, அழுதுன்னு இருந்தாங்க, துணியில யூரின் போய்க்கிறாங்க, எல்லாமே பண்ணின்னு இருந்தாங்க. எனக்கு அதனால தான் ரொம்ப அழுதுன்னு இருந்தேன். இப்போ ஓரளவு நல்லா இருக்காங்க எங்கள் அம்மா. என் கூட பிறந்தவங்களே எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்குவேன், என்னால் முடியும். யாருமே இருக்கும்போது தெரியாது, இல்லாத போது தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் விட்டு எனக்கு வரத்துக்கே இஷ்டம் இல்லை. போகும்போது ரொம்ப அழுதேன், ஹாஸ்பிட்டலில் நான் இருக்க மாட்டேன், என்னை எல்லோரும் விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன். என்ன பாத்ரூம்லாம் போகணும் வரணும், அங்கே சுத்தமாக இருக்காது, அதனால் எனக்கு இன்னொரு டாய்லெட்டில் போகிறதுக்கே எனக்கு பிடிக்காது, அதனால் அழுதேன். இப்போ பரவாயில்ல, எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு இப்போ சாப்பாடு டிஃபன் எல்லாமே நான் தான் ஊட்டின்னு இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆறாவதுலேருந்து எங்கள் அம்மாவை தான் ஸ்கூலுக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணோம். எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா தான் வருவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, எங்கள் அம்மா கேஆர் வித்யா மாதிரி இருப்பாங்க. ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா கூட்டு போனாலும் எல்லோரும் உங்கள் அம்மாவான்னு கேட்பாங்க. ஆனால் நான் எங்கள் அப்பா மாதிரி நான் கருப்பாக இருப்பேன். எங்கள் அம்மா நல்லா அழகாக இருப்பாங்க வயசுலேயே. எங்கள் அம்மா எங்களுக்கு ஒன்றுன்னா உயிரே விட்டுருவாங்க, அந்த மாதிரி அம்மா எங்களுக்கு. அதனால் எங்கள் அம்மா நான் பிரியறதுக்கு விரும்பல. அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன். நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்து கீழாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓ ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோவில் பார்க்காமல் பார்ப்பார் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மெழுகாக உருகி தருவாரே ஒளி, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாலே வலியே, நடமாடும் கோவில் நீதானே. பேத்தில இவன் ஒண்டிதான் அடங்க மாட்டா, எது சொன்னாலும் கேட்க மாட்டா, ரொம்ப அட்டகாசம் பண்றா. இவ பண்றது எனக்கு பிடிக்கல. என் பட்டு, என் செல்லம், என் வயரம், இந்த பேத்தியத்தான் எனக்கு. அப்பா இது உலக நடிப்புடா சாமி.